நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு முதலீடு செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும் இல்லை வேற எந்த ஒரு முதலீடாகட்டும், நம்மளோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதலீட்டுல இருந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றதா தான் இருக்கும். ஸோ நல்ல வருமானம் அப்படின்றது என்னன்னா, நார்மலாக என்ன வருமானம் கிடைக்குமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றது. இதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளில் மாதந்தோறும் நம்ம செய்யக்கூடிய எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ல. இந்த எஸ்ஐபி முறையில் வந்து நீங்கள் ஒரு முதலீடு பண்ணி ஒரு 10 வருடம், 15 வருடங்கள் இல்லை 20 வருடங்களில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு வருமானம் கிடைக்குமோ அந்த வருமானத்தை விட கொஞ்சம் அதிகமான வருமானத்தை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்ன, உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. அதுல ஒரு வழிமுறை தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 80-20 rule அப்படின்னு சொல்லுவாங்க. 80-20% சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்முலா. 80-20% rule அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதனோட சக்சஸ்ல வெற்றியில 80% வெற்றியானது 20% முயற்சியின் மூலமாக கிடைத்திருக்கும் தோராயமாக. இதுதான் அந்த ரூல். அப்போ அந்த 20% மட்டும் முயற்சி பண்ணா போதுமா அப்படின்னு அப்படி கிடையாது. 100% முயற்சி இருக்கணும், அப்போதான் 100% வெற்றி கிடைக்கும். ஆனா அந்த 100% வெற்றியில 80% வெற்றி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 20% முயற்சி மூலமா வந்திருக்கும். இதுதான் இந்த 80-20 rule. இந்த 80-20 rule ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர். இப்போ உங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, உங்களோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து நல்ல ஒரு லாபத்தை வந்து உருவாக்கணும். அப்ப உங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து 24 மணி நேரம் வந்து இயங்கிட்டு இருக்கும். ஆனா உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அந்த 24 மணி நேரமும் ஈக்குவலா வராது. ஸோ காலை, மதியம், இரவு, இந்த 3 நேரங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய பிசினஸ் மூலமா வரக்கூடிய வருமானம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப உங்களோட வருமானத்தை நீங்க அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய டைம் இந்த 3 டைம் மட்டும்தான், காலையில, மதியம், இரவு. இந்த 3 நேரத்துல தான் உங்களோட பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்து அந்த டைம்ல தான் உங்களோட வருமானத்தை நீங்க அதிகப்படுத்தணும். இப்ப நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு வருவோம். இப்போ நான் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்றேன், 10 வருஷம் 20 வருஷங்கள் என்னோட பிளான் இருக்கு. இப்போ 10 வருஷம் 20 வருஷம் நான் முதலீடு பண்ணுறப்ப எனக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும், ஒரு வருமானம் கிடைக்கும். அப்போ அதை விட அதிகப்படியான ரிட்டர்னை நான் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், இந்த 80-20 rule அப்ளை பண்ணி. இப்போ ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறதுக்காக ஒரு ஃபண்ட் எடுத்திருக்கோம். இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஸோ இப்போ 2 வருடங்களை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுது. இப்போ இந்த ஃபண்டு வந்து 24 மாதங்கள் வந்து முதலீடு முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த 24 மாதங்கள் வந்து மாதம் மாதம் முதலீடு பண்ணியிருக்காங்க, அந்த முதலீடு ஒரு தொகையாக வளர்ந்துருக்கு. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 24 மாதம் நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு வந்து வளர்ந்துருக்கு. இது வந்து ஒரு பொதுவான வியூ. நான் சொன்ன மாதிரி 100% எஃபோர்ட் போட்டிருக்கோம், எனக்கு வந்து 100% ரிசல்ட் வந்திருக்கு. பட் இதை நீ உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் இந்த ரிசல்ட் வந்து எப்படி வந்திருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் எங்கெங்கிருந்து வந்திருக்கு அப்படின்றது நீங்கள் இந்த ரிப்போர்ட் மூலமாக பார்க்க முடியும். இப்போ இந்த ரிப்போர்ட் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டாப் 5 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஏரியாவை பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த ரிசல்ட்லையும் இந்த டாப் 5 அல்லது டாப் 10 இந்த முதலீட்டோட இந்த மாதங்களில் நடந்த முதலீட்டோட பங்களிப்பு தான் அதிகமா இருக்கும். ஸோ இதுல ஒரு 4-5 மாசம் முதலீடு வந்து உங்களோட வருமானத்தை கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கலாம். ஆனா இந்த 4-5 மாதங்கள்ல நடந்த முதலீடு உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்தியிருக்கும். இங்க 2 விஷயங்கள் வந்து நீங்க கவனிக்கணும். 1, சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 10 வருஷம் முதலீடு பண்ண தயாராக இருக்கேன் அப்படிம்பாங்க. பட் இடையில வந்து சில மாதங்கள் வந்து அவங்களால அந்த எஸ்ஐபியை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. சில மாதங்கள் வந்து பணம் இல்லாமல் இருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் போகலாம். அப்போ என்ன ஆகுது, உங்களோட இந்த டாப் 5 ஆர் டாப் 10 ஏரியா அந்த மாதங்களில் இருந்திருந்தால் இது உங்களோட வருமானத்தை பாதிக்கும். அப்போ ஒருத்தர் வந்து நார்மலாக வந்து 10 வருஷம் முதலீடு பண்ணி என்ன ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறாரோ அந்த முதலீடும், இப்போ நீங்கள் அதே 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் இந்த முக்கியமான டாப் 5 சொல்லக்கூடிய மாதங்களை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வருமானத்துக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணுறது 5 மாதமோ 10 மாதமோ தான் இந்த 10 வருட கால அளவில். ஆனால் உங்களோட வருமானம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன இந்த 20-80 rule. ஸோ அந்த 20% இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் உங்களோட 80% ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்.
இரண்டாவதாக நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 10 வருஷம் நீங்க எல்லா மாதமும் கரெக்டா நீங்க இன்வெஸ்ட் பண்றப்ப உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் கண்டிப்பா. இந்த ரிட்டர்ன் அதிகப்படுத்துறது எப்படி, ஒரு இந்த வருமானத்தோட கொஞ்சம் அதிகமான வருமானம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க அந்த 80% இருக்கக்கூடிய கால அளவுகள்ல கான்சன்ட்ரேட் பண்ணாம, இந்த 20% இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்த டாப் 5 சொல்லியிருக்கோம், டாப் 5 டாப் 10, இந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த டாப் 5 டாப் 10 டைம் வர்றப்ப உங்களோட முதலீட்டை வந்து நீங்க கொஞ்சம் அதிகப்படுத்தி இருந்தீங்கன்னா, இது வந்து ஒன் டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களோட மாதாந்திர முதலீடு போக அந்த காலகட்டத்தில் மட்டும் உங்களோட முதலீட்டை கொஞ்சமாக அதிகப்படுத்தி இருந்தீங்கன்னா, அதிகமாக நீங்கள் முதலீடு உள்ளே கொண்டு இருந்தீங்கன்னா 10 வருடங்கள் 20 வருடங்கள் அப்படின்றப்ப வந்து உங்களோட வருமானம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா, ஸோ இந்த 80-20 ரூல் அப்படின்றதும் ஒரு வழிமுறை. ஸோ அதுக்கு இந்த ட்ரில் டவுன் ரிப்போர்ட் உங்களுக்கு உதவி செய்யும். நன்றி.